தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கிரிவலம் சென்றனர். சுமார் 100,000 பக்தர்கள் இந்த கிரிவலத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்பத்திருவிழாவையொட்டி குளம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த முதனை கிராமத்தில் உள்ள செம்பையனார் கோவில் தைப்பூச தீர்த்தவாரியில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் பனகுடி ராமலிங்க சுவாமி கோவில் தைப்பூச தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கூலிப்பட்டியில் உள்ள பழனியாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த முருகன் தாங்கல் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவையொட்டி பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த ஒசட்டி மலை கிராமத்தில் உள்ள ஜடைரூத்ர சுவாமி கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.